பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்திய தியான மார்க்க பயிற்சி மையம் அவசியமா இல்லையா அனுபவத்திற்காக என்பதை படித்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து கிறிஸ்டியனுடைய சர்ச்சு ஹிஸ்டரிகளை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். பைபிள் காலேஜுக்கு போனால் ஒரிஜினல் ஹிஸ்டரிகளும் சொல்லித்தர மாட்டாங்க. தியாலஜிக்கலில் வந்து சும்மா அவங்களுக்கு தேவையானதை மட்டும் பொறுக்கிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரிஜினல் ஹிஸ்டரி என்னன்னு அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், நல்லா கவனிக்க வேண்டும். அசம்பிளி ஆஃப் காட், ஏஜ் சபைக்கும் அடியனுக்கும் உள்ள அனுபவத்தை குறித்து பேசிட்டு இருக்கேன். முதல்ல சரித்திரத்தை பேசுவாங்க, அதுக்கப்புறம் என்னோட அனுபவத்தை பேசுவேன். இது வேற யாரும் சொல்லி தந்தது கிடையாது, நான் நேரடியாக அனுபவித்த காரியங்களும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நல்லா கவனிக்க வேண்டும். அசம்பிளி ஆஃப் காட் படிப்புமா? அசம்பிளி ஆஃப் காடுக்கு வந்து ஏஜ் சபை என்று சொல்லுவார்கள். இந்த ஏஜ் சபையினுடைய கமிட்டி, முதல் கமிட்டி, முதலில் கூடிய இடம் காட் ஸ்பிரிங்ஸ். காட் ஸ்பிரிங்ஸ் அப்படிங்கிற ஊர் அர்கன்சாங்கிற அந்த இடத்தை சார்ந்த ஊரில் கூட்டியிருக்கிறாங்க. 1914 வருடத்தில் இந்த கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்தினவர் யாருன்னா இடோரஸ் என் பெல் அப்படிங்கிற ஒருத்தர் இதை வந்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்திருக்கிறார். 300 பேர் கொண்ட ஒரு குழு, 300 பேர் கொண்ட, அதாவது இந்த பெந்தகோஸ்தே ஸ்தாபனம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு இல்லையா, இந்த பெந்தகோஸ்தே ஸ்தாபனத்திலிருந்து பிரிஞ்ச ஒரு குழு தான் இந்த குழு. அப்போ இந்த பெந்தகோஸ்தேலேருந்து பிரிகிறதுக்கு இருக்கும் பொழுது இவங்க தங்களுக்கென்று ஒரு பேரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி மக்கள் மத்தியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணணும்னு சொல்லி கலந்து ஆலோசிக்கிறதுக்காக கூடினது தான் முதல் கூட்டம். இதில் 300 ஊழியக்காரங்க இந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க. 20 மாநிலத்தை சேர்ந்த 300 ஊழியக்காரர்களும் தன்னுடைய உடன் ஊழியக்காரர்களோடு இதில் கூடியிருக்கிறாங்க. அப்படியே கிட்டத்தட்ட 500-600 பேர் இருப்பாங்க. இதில் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம புதுசாக பெந்தகோஸ்தேயில் நம்ம ஒரு தனியாக பிரிஞ்சிருக்கோம் இல்லையா, நம்ம வந்து இது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், உபதேசத்தை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த இயேசு நாமம், அதாவது இந்த பேப்டிசத்தில் ப்ராப்ளம் வரும்போது தான் இதெல்லாம் ஆயிருக்குதுங்க. அதாவது சில பெரிய மனிதர்கள் சேர்ந்து பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தில் தான் நம்ம நேரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம் முக்கியத்துவப்படுத்தியும், அது இல்லாமல் தங்களுக்குள்ள கொள்கையை வெளிக்கொண்டு வரதுக்காகவும் இதை பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் வந்து மெயினாக வந்து என்ன அப்படின்னா, ஒழுக்கம், ஒருமனம், உபதேசம், சரிநிலை. அதாவது பெந்தகோஸ்தேயில் வந்து ஒழுக்கம் போயிடுச்சு, ஒருமனம் போயிடுச்சு, ஐக்கியம் போயிடுச்சு. உபதேசத்தில் வந்து எல்லோரும் ஒரே உபதேசம் கிடையாது, யாருக்கு இஷ்டம் வந்த உபதேசம் அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கி அப்படி தாங்க, நீங்கள் வந்து பெந்தகோஸ்தேயில் பாஸ்டர் சர்ச்சுக்கு போனீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் யார் இஷ்டம் வந்த மாதிரி போதிச்சுட்டு போகணும். யாருக்குமே ஒருமனப்பட்ட ஐக்கியம் கிடையாது, ஒரு விதமான உபதேசம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைச்சொல்லிட்டு இருப்பான். மற்றபடி அவங்களுடைய உபதேசம் வந்து ஒரு சாதாரண ஒரு விசுவாசிங்க, ஆரம்ப கட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி ஒரு 10 பெந்தகோஸ்த சபைக்கு மாறி மாறி போனார்னா அவர் பைத்தியக்காரனாயிருவாருங்க. ஒரு வருஷம் 360 சபை போனார்னு வச்சுருங்களேன், அவர் 360 அவர் கச்சிதான் மெண்டலாக மனநோயிலே மாறிவார். இது வந்து வாஸ்தவமாக நடக்கிற விஷயங்கள்ங்க. அதனால் நிறைய கிறிஸ்தவனுடைய மனநோயில தான் இருக்கிறாங்க, அது வேறு விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுவோம். அப்போது அந்த ஒழுக்கத்தையும் ஒருமனத்தையும் உபதேசத்தில் ஒரே விதமான உபதேசம், நம்ம கொடுக்குற டீச்சிங் வந்து எங்கே ஆரம்பித்தாலும் ஒரே மாதிரி நடத்தணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்காக அந்த கூட்டம் ஒழுங்கு பண்ணப்பட்டு இவங்க பிளான் போட ஆரம்பித்தாங்க. பல நாட்கள் தங்கியிருந்து ஒரு இடத்துல இது எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம், மக்கள் மதில் கொண்டு போனால் அக்செப்ட் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி இவங்க வந்து ஒரு காரியத்தை வந்து எழுதி வைக்கிறாங்க. என்ன காரியம் அப்படின்னா, ரோமன் கேத்தலிக் எப்படி மேஜிக் சில மேஜிக்கெல்லாம் பண்ணுவேன் சொல்லியிருக்கேன், அந்த செய்தியை கேளுங்க தெரியும். மக்கள் மத்தியில் உடனுக்குடனே திணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்களா, அதே போல் இவங்க ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, சரித்திரம் என்ன சொல்லுன்னா, இந்த 300 பேரை சுற்றி இருந்தாங்களாம், மேசையில் ஜோ பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். நாங்கள் கூடியிருக்கிற அந்த குழுவுக்கு அந்த சபைக்கு என்ன பேர் கொடுக்குறீங்க ஆண்டவரேன்னு கேட்டாங்களாம். கேட்டு கேட்டு எல்லாரும் தனியாக அவர் ஒரு கைப்பட ஆண்டர் கொடுத்த பேரை எழுதினாங்களாம். எழுதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாரும் சிலிப்புலேயும் அசம்பிளி ஆஃப் காட்னு வந்துச்சாமா. அதனால ஏஜ் சபைக்கு அசம்பிளி ஆஃப் காட் பேர் வச்சு இந்த ஆண்டவர் கொடுத்த பேர் வந்து உலகத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. மிக குறுகிய காலத்தில், 1988 சடனாக
உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்னைக்கு வந்து உலகமெல்லாம் 2.6 மில்லியன் இருந்த அந்த தொகை 48 மில்லியன் வரைக்கும் அன்னைக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இன்னும் அதிகமாயிட்டுங்க. நிறைய தெருவு இருக்குது, நிறைய ஃபாரின் ஃபண்ட் வருது உங்களுக்கு. ஏஜி சபை சார்ந்தவங்களுக்கு ஏஜி சபை சார்ந்த ஃபண்டெல்லாம் நிறைய இருக்கு, சம்பளம் இருக்கு, நிறைய மிஷினரி ஹெல்ப்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. அதில் போனால் சம்பாதிக்கலாம் நிறையா, நல்ல பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டலாம், ஏசி ஏசி அமைப்போடு ஆராதிக்கலாம், இன்னும் நிறைய இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையை பேசுகிற எனக்கு திட்டும் சாபமும் பணம் இல்லாமல் தான் போகும்போது தவிர, இந்த மாதிரி ஒரு இதில் போய் இணைஞ்சிட்டு வச்சுருங்களேன், அப்படி இருந்த இடத்துல சாப்பாடுங்க, மணி அடித்தா சோறுனு சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் இங்கே தாங்க. சரி, ஏஜி சபை வந்து ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதை வந்து மக்கள் மதத்தில் போகணும் அப்படின்னா அது போகாது, எந்த ஒரு சத்தியமாக பிடிச்சதுல போகணும். ஒரு பொய்யை சொல்லி பாருங்கள், உடனே போகும், பொய்யும் பொருந்தச்சிடும், அப்போ தான் அதில் எஸ்டாப்ளிஷ் ஆகும். நடந்துச்சோ நடக்கலையோ இந்த கான்செப்ட் வந்து மக்கள் மதத்தில் ரீச் ஆகிறச்சு. 300 பேர் இருந்து ப்ரேயர் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேர் ஆண்டர் கொடுத்தாராம். அப்போ உண்மையிலேயே ஆண்டோட சபைன்னு சொல்லிட்டு அந்நிய பாஷை என்ன, பரவசம் என்ன, தீர்க்க தரிசனம் என்ன, வியாக்கியானம் என்ன, உபதேசங்கள் என்ன, எல்லாம் சும்மா செமையாக இருக்கும். நானே ஏஜி பேக்ரவுண்ட், நானே என்னோடய பிரசங்கம் ஒரு அனல் மூட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஏஜி பேக்ரவுண்ட்னாலே அந்த அனல் மூட்டுகிற பிரசங்கங்கள் அதிகமாக இருக்கும். ரோமன் கேத்தலிக்கில் இருக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேங்க. எனக்கு ரட்சிக்கப்படுவதற்கு எனக்கு யாரும் சுவிசேஷம் சொல்லலைங்க, நல்லா கவனிங்க. நானே சுவிசேஷத்தை படித்து சுவிசேஷம் மொத்தம் படிக்கும்போது வசனத்தை அறிஞ்சு வசனம் மூலமாக விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டேன். என்னோடய ரட்சி பேர் வித்தியாசமாக ரட்சிக்கப்பட்டோம். 1.5 வருஷம் வந்து கிட்டக்கிட்ட நான் ரோமன் கேத்தலிக் சர்ச்சு தான் போயிட்டு இருந்தேங்க. நான் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே 1.5 வருஷம் முன்னாடி ரசிக்கப்பட்டேன். திருமணம் முடிந்து 6 மாதம் கழித்தும் நான் ரோமன் கேத்தலிக் சர்ச் தான் போயிட்டு இருந்தேன் 2 வருடங்கள். இந்த 2 வருடத்தில் வாரம் கோயிலுக்கு போவேன், அதுக்கு கோயிலுக்கு போக மாட்டேன். அப்புறம் எல்லா இந்து கோயில் மற்ற கோயிலெலாம் போய் கேட்போம் இல்லைங்களா, அந்த காரியத்தை ஒருக்கா நம்ம கோயிலுக்கு கேட்டான்னு சொல்லி 2 வருஷத்துக்கு அப்புறம் ஞான உதயம் வந்து ஒரு சர்ச்சுக்குள்ளே இருந்து கேட்குறாங்க. நாங்கள் வந்து ஆராதிக்கிற சர்ச்சு வந்து சென்ட் மவுண்ட் கார்ம சர்ச்சு போயம்பில் இருக்குது. அங்கே தான் ஸ்டார்டிங்கிலேருந்து அந்த சர்ச்சு வந்து ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் பெஞ்செல்லாம் நகர்த்தி போட்டு சின்னதாக ஆரம்பிக்கும் போது நாங்கள் தான் இருந்து ஆராதித்தோம். இன்றைக்கி பெரிய கிரவுண்டில் வாங்கி பெரிய சர்ச்சு கேட்டு பெரியதெல்லாம் இருக்காங்க. ஆரம்பத்தில் நாங்கள் தான் இருந்த உதவியெல்லாம் பண்ணால் அவ்வளோ ஊழியெல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி டைம் 1990 1991 நாங்கள் அப்போ போயிட்டுருப்போம். 1993 அப்போ போயிட்டுருந்தோம். 2000 ரசிக்கப்பட்ட காலத்தில் வாரம் போகிறாங்க. 10 வருஷத்தில் நிறைய டெவலப்மெண்ட் ஆகிட்டாங்க. ஃபாரின்ஸ் எல்லாம் வந்துச்சு, மக்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போது அந்த மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் கேட்டேன், ஆண்டவரே உண்மையிலேயே நான் தேடி வந்த தெய்வம் நீங்கள் இங்கே இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அவன் மனசில் ஒரு சத்தம் கேட்டதுங்க, நான் இங்கே இல்லை. அப்போ எனக்கு ஷாக். நம்ம ஆரம்ப காலகட்டம் இல்லையா, இல்லைன்னொடனே என்ன பண்ணிட்டேன், ஒரு முடிவு எடுத்து இனி இங்கே இருக்க கூடாதுன்னு உடனே வெளியே வந்தேன். மனைவி என்ன என்னன்னு கேட்டாப்ல, இல்லை நீ வாங்க சொல்லிட்டு இங்கே ஆர்டர் இல்லைன்னு சொல்லுறேன், நம்ம வெளியே போகணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஏஜி சபையை சார்ந்த ஒரு தமிழ் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வர்றார். ஐயா, நாங்கள் வந்து மலையாளம் சபையை சார்ந்தவர்கள், நாங்கள் தமிழ் ஆராதனை ஆரம்பிக்கிறோம், நீங்கள் வர முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா நான் வந்து வருவேன், நீங்கள் கூப்பிட்டதுனால நீங்கள் நாங்களே இப்போ வெளியே எங்கேயா சபை பார்க்கலன்னு இருந்தோம். இதனால் நீங்கள் வர்றதுனால ஒரு வேலை ஆண்டோரே அனுப்பியிருப்பாருன்னு தெரில, ஆனால் நான் வார்த்தையை படித்ததுனால நான் வார்த்தை நிமித்தம் நடத்தப்படலாம், சபைக்கு வந்தாலும் நிற்க மாட்டேன், வெளியே போயிடுவேன், இதெல்லாம் ஓகேன்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் வர்றேன்னு சொல்லி சொன்னேன். அப்போ சொன்னால் இல்லைங்கய்யா, நீங்கள் வார்த்தை கூட தேடுற சபை நம்ம சபை தான் கூட்டு போகிறேன். அவர் வந்து ஊழியக்காரர் இல்லைங்க, அவர் வந்து ஒரு சாதாரண விசுவாசி, அவர் ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு சின்ன தொழில் பண்ணிட்டு அப்படியே வேலை பண்ணிட்டு இருந்தார். இப்போ தமிழ் ஆராதனை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது அந்த பெந்தகோஸ்து சபை ஏஜி சபையில் மலையாள சபையில் ஒரு 3 ஃபேமிலி தமிழ் ஃபேமிலி இருந்தாங்க, 3-4 ஃபேமிலி இருந்தாங்க. அதில் மூப்பர்கள் ஒரு 7 பேர் கமிட்டி மெம்பர் இருப்பாங்கல்ல, அதில் இவர் ஒரு முக்கியமான ஆள். அப்போ இதில் சீட்டு போட்டு இவங்க எலெக்ஷனுக்கு தேர்ந்தெடுத்து, அப்போ தமிழ்லாம் தமிழில் 2 பேர், 2 பேரில் இவங்க 2 பேருக்கும் யாருக்கு வைக்கிறாங்கன்னு சொல்லி எலெக்ஷன் எடுத்து ஓட்டு போட்டு அதில் அந்த சகோதரரை வந்து ஊழியக்காரராக வச்சாங்க. அல்லாமல் ஊழியர் அப்படிங்கிற அங்கீகாரம் அவருடைய அழைப்பின் பேர் அவருக்கு வராமல், சபையில் ஆராதிச்சனால சபையில் மூப்பராக ஒருத்தர் இருந்ததுனால தமிழ்காரர்கள் 2 ஃபேமிலியில் இவர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்ததுனால வச்சாங்க. சரிங்களா, இப்படிலாம் ஏஜி சபையில் நடக்குங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும். கதையை கேளுங்க, சரித்திரம்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த சரித்திரம் தான் மெயினு. அதை வச்சு இது உலகம்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அது ஒரு விஷயம் வச்சுங்களேன், ஆரம்பமே மக்கள் மாதிரிலாம் ஒரு வித்தியாசமும் திணிப்போம். நம்மளும் ஒரு 100 பேர் சேர்ந்து வச்சுக்கணும், நீங்கள் பார்த்துருக்க, நம்ம ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு கூட்டத்தில் ஒரு இடத்துல கூடி இருந்துட்டு ஒரு ரெக்கார்டு எழுதிட்டு
ஒரு முடிவு பண்ணி ஒரு பொய்யை எழுதி இப்படிதான் என்கிட்ட 100 பேர்ட்டையும் ஆண்டர் பேசணும்னு சொல்லி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 7 வருஷம் நம்ம தான் உலக மொத்தம் பெரிய சபைங்க. இதுதான் காரியம். அப்படிதான் ரோமன் கதையில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, இப்படிதான் சிஎஸ்ஐ, இப்படிதான் ஆங்கிலிக்கர், இப்படிதான் ரோம், அந்த லூத்தரன், பணம் வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துச்சுங்க. எல்லாமே ஆரம்பம் வெள்ளக்காரன் தான், யுஎஸ் அமெரிக்கா லண்டன் யூகே இந்த இடத்துல தான் வந்து, ரோமெல்லாம் ஸ்டார்டிங் தாங்க, அதுக்கப்புறம் வந்தாலும் இவங்க ரெண்டு தான் மெயின் பேசிக், நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ நம்ம தெரியாமல் நம்ம பிறந்திலேருந்து கிறிஸ்டினாக இருக்கிறோம், நம்ம ரசிக்கப்பட்டு சபையில் போனால் கிறிஸ்டினாக இருக்கிறோம், அவ்வளோதானே தவிர நீங்கள் அந்த சபைக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, நீங்கள் சத்தியத்தை விட்டு போயிருவீங்க. வசனம் தான் நமக்கு முக்கியம், பைபிள் தான் முக்கியம், அது யாராக இருந்தால் என்ன, பைபிளை அதை பற்றி தான் நம்ம புரிதலை பண்ணோம். அப்போது இங்கே போகும்போது என்னாச்சுன்னா, நான் ஆல்ரெடி சாலக்குடி டிவைனில் போய் நான் வந்து கரண்ட் ஷாக் மாதிரி ஆச்சு இல்லைங்களா, ஆவியர் பிரச்சனை வரும்போது பரவசம் இல்லாத இருக்கும்போது அந்நியவாசனம் பேச ஆரம்பிச்சேன். அந்நியவாசம் பேசிக்கிட்டு இருந்தாலும் எங்கே தான் இருக்கிறேன், ரோமன் கேத்தலிக்கில் தான் இருக்கிறேன், நல்லா கவனிக்கணும். அந்நியவாசம் பெந்தகோஸில் தான் இருக்குங்கிறது தவறான ஒப்பீனியர் பேசுவேன். சப்கான்சியஸ் மைண்டு இது எப்படி கிறிஸ்தவத்தை வியாபாரமாக்கப்பட்டதுன்னு சொல்லி கண்டிப்பாக மெசேஜ் நான் பேசுவேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும், எல்லா மெசேஜும் தெளிவாக கேட்கணுங்க, ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் பண்ணி கேட்கக்கூடாது, ஆரம்பத்தில் கடைசியில் கேளுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். எனக்கு இதில் தான் என்னுடைய 20-25 வருட அனுபவத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் கவனிக்க வேண்டும். அப்போது ஏஜி சபை நல்ல ஒரு பாஸ்டர், நான் போகும்போது திருவெளிப்பாடு வெளிப்பாடு வெளிப்படுத்த விசேஷத்தை மலையாள கேரளாவிலேருந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் வந்து நடத்திட்டு இருக்கிறேன். 7 நாள் வெளிப்படுத்த விஷயம் போதிச்சாக்க நல்லா இருந்துச்சு கேட்குறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேட்குறேன், நான் வந்து இருதயம் வெள்ளையாக இருக்குது உள்ள ரோமன் கேத்தலிக்கில் வந்து உங்களுக்கு ஃபாதர் வந்து வசனம்லாம் ரொம்ப சொல்ல மாட்டார், சும்மா அப்படியே பைபிள் ஓப்பன் பண்ணுவார் படிப்பார் ஆமன் சொல்லுவார், அந்த ரெகுலர் ஒர்ஷிப் வந்து மாறாமல் நடந்துகிட்டே இருக்கும். அங்கே வந்து ஒரு பெரிய மனமாற்றம்லாம் உருவாகாது. அப்புறம் ரட்சிக்கப்பட்டு பைபிள் படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த பைபிள் எப்படி என்னன்னு சொல்லி நம்ம ஆவியர் பேசினாலும் அதோடய விவரங்கள்லாம் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சும் போது ஒரு 50% வர ரீச் ஆகிடுச்சிங்க, ஃபுல் ரீசார்ஜ். அப்போது கேட்டாங்க கடைசி நாளில் ஏன்ஸ்டர் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, முதல் கையால் நான் தான் கையோதுனேன். அவங்களுக்கு ஆச்சரியம், பெந்த கோசு ஏஜி சபையில் பிறந்து வளர்ந்த அவங்க பேரண்ட்ஸோட பிள்ளைங்களே யோசிக்குதுங்க, நான் முதலாளர் அவன் ஆச்சரியப்பட்ட பாஸ் எடுக்கிறான். உண்மையில் யாருடைய நிர்பந்தம்லாம் எடுக்கிறேன்னு சொன்னேன், நான் வந்து ஒப்பு கொடுத்து எடுக்க ஆரம்பிச்சு போயாச்சு. வீட்டில் வந்து ஒய்ஃப் சண்டைங்க, இப்படி எடுக்கிறீங்க எப்படி இருக்கீங்க ஒத்துக்கிட்டீங்க, ஏன்னா ஒய்ஃப் ரோமன் கத்திரிக்க இல்லையா, மேரேஜ் ஆகி 6 மாதம் ஆச்சு அவங்களுக்கு, இது பைபிள்னால இது நேரம் தெரியாதுங்க ரோமன் கத்திரிக்கில் இருக்கிறவங்களுக்கு. ஒரு புது சபை பெந்த கோசுனால புதுவான புதுசான ஒரு காரியம், பெந்த கோசக்காரன் கள்ளை அப்படிங்கிற ஒரு திருடன் அப்படிங்கிற ஒரு மனப்பாடுதான் ரோமன் கேத்தலிக் இருக்குதுங்க. அப்போ இதெல்லாம் முடியாது, நான் இப்போ உங்களை விட்டு போயிருந்தேன் சண்டை, இப்போ இல்லைங்க அந்த காலத்தில், அப்போ நீ போனால் போ ஆண்டர்தான் முக்கியம் சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால், நீ வந்து இப்படி நேரஸ்டர் எடுத்தால் ஊருக்கு வர முடியாது, ஊர்லெலாம் ஒதுக்கி வச்சுருவாங்க, நீ வெளிநாட்டுக்கு போ அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, ஊரில் உனக்கு சமாதியில் கூட இடம் தர மாட்டேன்னு சொன்னாங்க. செத்தப்புறம் சமாதியில் இடம் தந்தானே இல்லை என்னென்ன, அங்கே ஊரே வேண்டாம் ஹைதராபாதில் இருந்துட்டு போகிறேன், நீங்கள் வர முடியுமா இல்லையான்னு, எங்கள் அம்மா வர முடியலை. ஆனால் என் மனைவி தெரியுமா, ராத்திரி வர முடியும் சொன்னாலும் காலையில் எளிமையாக கூட வந்துட்டாங்கங்க, ஆவியாரம் கிரியேட் பண்ணாங்க, ஜோமெண்ட் படத்தம் இல்லையா, பேப்டிஸ் எடுத்தாச்சு. ஏஜி சபையில் தான் அசம்பிளி ஆஃப் காட் பேப்டிஸ் எடுத்துருக்குறேன், அசம்பிளி ஆஃப் காட் வந்து பேசுறதுக்கு ரைட்ஸ்னு எனக்கு இருக்குது, வேற யாரும் சொல்லி வந்து பேசலை, யாரையும் பார்த்து நான் பார்த்து பேசலை, நான் அனுபவத்தை வந்து பேசிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 3.5 வருஷம் நான் அந்த அசம்பிளி ஆஃப் காட்லாம் ஆராதனை பண்ணேன், அந்நிய பாசனை பேசலாம் ஆராதனை பரமசில இல்லை, 1 மணி நேரம் நான் ஸ்டாப் பேசுவேங்க. சாட்சி சொன்னால் அப்படி இருக்கும், நிறைய சாட்சி இருக்குது, லாரிக்குள்ளெல்லாம் போய் பிழைச்சி வந்தது எல்லாம் வந்து ஏஜ் சபையில் நின்று பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் ஸ்துதிச்சு ஆராய்ச்சி நாட்கள் மறக்க முடியாது. எல்லாரும் இப்போ எனக்கு ஃப்ரெண்டாக தான் இருக்கிறாங்க, நல்லா கவனிக்கணும், ஃப்ரெண்டாக இருக்கிறாங்கிறக்காக உண்மையை உறக்கத்தானே சொல்லி ஆகணும். அப்போது என்னாச்சு, இது இப்படி போயிட்டு இருந்துச்சா, அன்னியவாசம் பேசிகிட்டு இருக்கோமா, அப்போ நான் நல்லா சொடியாக வேலை பண்ணுவேன், பணம்லாம் வந்து போட்டு பண்ணுவேன், பிஸ்னஸ் வர பண்ணிகிட்டு இருக்க வேலை. அவங்க மூப்பருடைய கமிட்டியில் வந்து ஃபுட் இன்சார்ஜ் வந்து எனக்கு கொடுத்தாங்க ஏஜி சபையில். அப்போ ஃபுட் இன்சார்ஜ் கொடுத்தோடனே நான் வார வாரம் ஒரு ஃபேமிலி, 52 ஃபேமிலி இருந்தாங்க சர்ச்சில், வார வாரம் ஒரு ஃபேமிலி வந்து ஒப்பு கொடுப்பாங்க, அவங்க வந்து பணம் கொடுத்துருவாங்க முந்தின நாள், நான் அதெல்லாம் சமையலுக்குள்ள பொருள்லாம் வாங்கி வைக்கிறது, அடுத்த நாள் சமைக்கிறதுக்கெல்லாம் செய்கிறது, பாட்டு படிச்சுட்டு இருப்பாங்க, சமையல்லாம் முடிச்சு 6:30 டைமுக்கு சர்ச்சுக்குள்ளே போயிடுவாங்க. இது என்னோட கான்செப்ட், ஒருத்தர் ரெண்டு பேரும் உதவி எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க, 3.5 வருஷம் பண்ணிட்டு இருந்தாங்க கவனிச்சுங்க. அப்போ இந்த ஒரு நாள் என்னாச்சு, சமையல் லேட் ஆகிடுச்சு, அந்த பீஃப் நல்ல டேஸ்ட்டாக சமைப்போம், மாசத்துல 3 வாரம் பீஃபாக தான் இருக்கும் மேக்சிமம், அதான் நம்ம மக்கள் விரும்பி சாப்பிடுவோம், மலையாளிஸ் இல்லையா, கேரளாக்காரங்கெல்லாம் பீஃப் ரொம்ப சாப்பிடுவோம்.
ஒரு நாள் பீஃப் சமைச்சு முடிக்க லேட் ஆயிடுச்சு. நான் ஆறாவது உள்ள நடந்துருக்கு வெளியே இருக்கேன். அன்னைக்கு தாங்க கண்கள் திறக்கப்பட்டுச்சு. உள்ள கத்திக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அந்நிய வாசல பேசிட்டு இருந்த காரியம் வெளியில நிக்கிற எனக்கு பைத்தியகாரதமா கேட்டுச்சுங்க. பைத்தியகார புலம்புற மாதிரி எனக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் உள்ள ஆராதிக்கும் போது இவ்வளவு பிரசன்ஸா ஒரு ஆவி நிரப்புதெல்லாம் ஆராதிச்சிருந்தோம். எல்லாரும் அன்னிய பாசம் பேசும்போது நானும் பரமசுல அன்னிய பாசம் பேசினேன். என்றைக்குமே தப்பாக தான் தோணலை. அன்னிய பாசம் பேசும்போது ஒரு ஏதோ ஒரு ஃபீலிங், ஒரு உஜ்ஜீவம் உள்ளே வந்துருந்துச்சு. இது என்ன இப்படி வித்தியாசமாக தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, உண்மையிலங்க குருந்தி நிருபத்தில் அன்னிய பாசம் குருந்தி பேசும்போது பவுல் என்ன சொன்னது அப்படியே இதுக்கு நடக்குதுங்க. நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இப்போ இதில் வந்து பிரதரின் அசம்பிளியில் இணைஞ்ச ஒரு பையன் வந்து தென்காசியை சேர்ந்தான். அந்த பையன் வந்து அண்ணா நீங்கள் வந்து ஒன்று வந்து 14 வயது திரும்ப திரும்ப படிக்கணும். இவன் ஓயாமல் சொல்கிறான்னு சொல்லி வீட்டில் போய் படிக்கணும்னு சொல்லி 12 அதிகாரத்தை வந்து 14 அதிகாரம் வரை படிக்க ஆரம்பிச்சான். ஏகப்பட்ட டவுட்டு, செம டவுட்டு, தலை பிஞ்சிட்டு இருக்கு. வந்து ஐயா என் பாஸ்வேர்ட்ட நல்லா பாஸ்வேர்ட் நல்லா சிரிச்ச போய் நல்லா பேசுவேன் ஐயா, அப்படி அந்நிய பாசையை பற்றி இப்படிலாம் வருது, சபையில் பேசக்கூடாதுன்னு இருக்கு, பேசணுன்னு இருக்கு. இது எப்படி சொன்னால் WMI நீ இடத்துல அர்ஜென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சரி பேச விட்டுற வேண்டியதுன்னு இவர் சர்ச்சில் சபையில் போட்டு பேசுகிறாரு பேசுகிறாரு பேசுகிறாரு. என்ன மறைமுகமாக தாக்கி 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 பேசுகிறாரு. தமிழ் சர்வீஸில் 800 பாஸ்டர் அவர் வந்து பேசுகிறார். நான் யோசித்து என்னடா இது, நான் வந்து டவுட்டு தானே வந்துச்சு எனக்கு. அப்போ வந்து டவுட் தாங்க வந்துச்சு. அப்போ டவுட்டு கிளியர் பண்ணுறக்கா வசனத்தை எடுத்து காட்டி இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க பிரசங்கத்தை சொல்லி எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாயிருந்துச்சு. 3.5 வருஷம் போது சபைக்காக ஊழியம் பண்ணுறாங்க, சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கும். வெளியே இருக்கும்போது உள்ளே நடக்கிறத காரியம் நானே எனக்கே புரிஞ்சிக்க முடியும். டவுட்டில் வந்துங்க குழப்பத்தை உருவாக்கிச்சு. நீங்கள் எப்படி கேட்கணும்னா அவன் பிரசங்கத்தில் போட்டு தாக்குன்னு தாக்கு ஏன்னா புழு மாதிரி மாற்றி அது 1000 ரூபாய் இது 1000 ரூபாய் சபைக்க பண்ணுவான் செத்துருவாங்க. ரொம்ப ரொம்ப மன கஷ்டமாயிருச்சு. அப்போ இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி தமிழ் சபையில் போனோம். தமிழ் சபையில் போனால் அவருக்கு பிரசங்கமே பேச தெரியாது. நம்ம மெசேஜ் கொடுக்குறோம் கொடுக்கவும் மாட்டோம். அவர் எதையோ சொன்னால் சொல்லிக்கிட்டு இருப்பார். கேரளா மலையாள சபையில் இருந்தால் கேரளக்காரங்க வந்து தமிழில் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் வந்து மலையாள ஃபீலிங்கு தமிழ் மலையாள ஃபீலிங்ஸ் வந்துச்சு. அவங்க வந்து நம்ம உபயோகப்படுத்த விட மாட்டேங்கிறாங்க. அப்போ நிறையா ஃபீலிங்கெலாம் வந்தோடனே என் மனைவி ரசிக்கப்படலையே, அவளுக்கு மலையாளம் புரியாதா, மலையாளத்தில் பிரசங்கம் நல்லாயிருக்கும், தமிழில் பிரசங்கம் நல்லா இருக்காது. இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பெந்தகோஸ்த சபைக்கு போனது. அது இதுக்கு முன்னாடி செய்தியில் பயிர்ந்தோம் இல்லையா, அதை வந்து திரும்ப கேளுங்களுக்கு புரியும். அப்போ இப்படியே போச்சு 3.5 வருஷம். இவருடைய பேசினாரா அப்புறம் ரெண்டு மாசம் கஷ்டமாயி சபை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இந்த ஏஜி சபை எப்படி இயங்குது பாருங்க. நிறைய பைசா. நான் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் தமிழ்நாடு ஒரு ஏஜி பாஸ்டர் நடத்துகிற ஏஜி மக்கள் நடக்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப், அது வந்து சத்தியத்தை தேடி ஏதோ குழு, அதை நினச்சி விட்டாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஆர்கியூமெண்ட் பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பெங்களூர் சேர்ந்த ஒரு மனிதன், சென்னையை சேர்ந்த ஒருத்தர், ஈரோடை சேர்ந்த ஒரு பாஸ்டர், அப்புறம் கோயம்புத்தூர் பாஸ்டர் வந்து அதுக்கு தலைமை தாங்கி நடக்கும். ரொம்ப முக்கியமானவங்க. அப்புறம் மிஷினரின்னு சொல்லிட்டு பஞ்சாபில் இரு சத்தீஸ்கர் குஜராத் குஜராத் சாரி அங்கே சொன்னதே இவங்க ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க. இவங்க தான் ஏதோ தலைவர் மாதிரி அங்கே இருந்து ஏதோ அவங்க ஹீரோயிஸ் தான் காட்டிகிட்டே இருந்தாங்க. இப்போ நான் நிறைய வசனம் படிச்சுட்டு நிறைய ரிசர்ச் பண்ணுற விஷயம் அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. ஃபஸ்ட்டே உள்ள போகிறேன் என்னென்ன காட்டிக்கிறேன். நான் அவங்க நிறைய பதிலுவோம் டே நைட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, திட்டிக்குவாங்க, கெட்டவரத்தெல்லாம் போடுவாங்க. ஏஜி சபை பாஸ்டர் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், கண்டா மணிக்கு திட்டுவாங்க, திட்டிட்டு ஆவை ஈவை ஆப்படி இப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணுறது செய்யறது இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிறேன். பண்ணித உடனே நான் என்ன பண்ணேன், அதை கேட்டுட்டு இந்த இதுக்கு வந்து இந்த வசனம் இப்படி இருக்குது, இப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி போடுறேன். போட்ட உடனே 2-3 பேர் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பண்ண ஆரம்பித்தோடனே நாங்கள் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகும். அப்போது ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சுக்கலாம், ஒரு தலைப்பு எடுப்போம், தலைப்பு எடுத்து நம்ம பேசுவோம், பேசி யார் கரெக்டாக பதில் பண்ணாலும் அது முடிவு கொண்டு வரலாம்னு சொல்லி பேசுவோம். அப்போ எல்லோரும் ஒத்துக்கிட்டாச்சு. அப்போ 24 மூப்பர்களை குறித்து அந்த குரூப்பில் ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு.
24:30 ஏசி சபையில் என்ன சொல்லுவாங்கன்னா தூதர் இல்லை என்று சொல்லுவாங்க. சரி, தூதர் இல்லை, இந்த பழைய ஏற்பாடு 12 கோத்திர பிதாக்களும் புதிய ஏற்பாடு 12 சீடர்கள்னு சொல்லி அதை 24:30 கொண்டு வருவாங்க. அப்போ நான் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது என்கிட்ட எல்லாம் சேர்ந்து ஃபைட்டிங், பயங்கரமான ஃபைட்டிங், அப்பா தாங்க முடியாது. ஒரு 20-25 பேர் சேர்ந்து என் ஒத்தைக்கு என் கூட ஃபைட்டிங், எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வச்சுருக்கிறேன், எல்லா ஆடியோ ரெக்கார்டையும் என்கிட்ட இருக்குது. இன்னைக்கு பப்ளிக்காக ஃபேமஸாக மற்றவங்களை குறை சொல்கிறவங்களுடைய ஒவ்வொரு ஆடியோ பற்றியும் என்கிட்ட இருக்குது. இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, கெட்ட வார்த்தை போட்டு பேசின ஆடியோ வர இருக்குது, அதுக்கு வெளியிட மாட்டேன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் நான் பேசுனது எல்லாம் நம்ம யூடியூப் சேனல் அப்டேட் ஆகுங்க. பரிசுத்தாவியை குறித்து, பரிசுத்த ஞானஸ்தானம் குறித்து, பரிசுத்தாவியோட அன்னியபாசை அபிஷேகம் எல்லாம் தனித்தனியாக பேச ஆர்கியூமெண்ட் பண்ணலாம் நம்மகிட்ட இருக்குது, பதிவு பண்ணி வச்சுருக்கோம், அது பிற்காலத்தில் நம்ம வெளியிடுவோம், கவனிங்க. அப்போது அதில் வந்து இந்த கோயம்புத்தூர் வந்து பாஸ்டர் சொன்னார், சரி பாஸ்டர் அவங்க ரொம்ப பேசுகிறாங்க, இவங்க ரொம்ப பேசுகிறாங்க, நீங்கள் வந்து 24:30 பற்றி பேசுகிறோன்னா அது வந்து 3 நாள் டைம் தாங்க, நான் இது வந்து இது இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 3 நாள் டைம், சரி 3 நாள் டைம் கொடுத்தாங்களா. 24 மணிக்கு டே நைட்டு இருந்து 3 நாள் டே நைட் இருந்து நான் வந்து கண்டுபிடிச்சி 24 மூப்பர்களும் 24 தூதர்கள் அவங்க இதுன்னு சொல்லி ஆதி வந்து வெளிப்படுத்த வசந்த வார்த்தை வார்த்தையை போட்டு வசந்த போட்டு பதிவு பண்ணிட்டேன். பதிவு பண்ணோன்னா இப்படி இப்படி ஷாக்கிங் நியூஸ் மாதிரி எல்லாம் பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணி முடித்த பிறகு ஒருத்தர் சொல்கிற, சென்னை சேர்ந்த மிக ஃபேமஸான பிராமண குடும்பத்தில் ரசிக்கப்பட்ட பெரிய ஊழியக்காரர், எல்லாரையும் தர்க்கம் பண்ணிட்டு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிற ஆள், என்னை கண்ட கொஞ்சம் பயப்படுவாப்பார், ஸ்டார்டிங் நிறைய இது பண்ணிகிட்டு இருந்தார், கொஞ்சம் பயப்படுவார். அப்போ பயப்பட்டு அடுத்தவங்களை தூண்டி விட்டு திட்ட வைப்பார், அந்த மாதிரி ஆள், ரொம்ப மோசமான பேர். சரி, அப்போது அவர் என்ன சொன்னார், என்னுடைய எங்களுடைய ஏஜினுடைய அஸ்திபாரமே குலைகிறது, என்னோடய பெந்தகோச பேக்ரவுண்டோட அஸ்திபாரமே நடுங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு. ஐயா நான் சொன்னேன், எது நடங்கினாலும் எது நடங்கினாலும் வசனம் இருக்கு இல்லையா, அதை பார்த்தா போதும் இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாருமே எதிர்த்து லாஸ்டியில் பண்ணிட்டாங்க, என்ன ரிமூவ் பண்ணிட்டாங்க வசனத்தை காட்டி பண்ணதுக்கு ஏஜி மக்கள் வசனத்துக்கு கீழ்படி மாட்டேன்னு சொல்லி இது பண்ணார். ஏஜி சபை ஒரு சாதாரணமான சபை, என்ன சொல்ல பரவச நிலையில் அவங்க ஒரு அன்னைக்கு 1906 அன்னைக்கு எடுத்த தீர்மானத்தில் அந்த 300 பேர் போட்ட ஒரு கட்டுக்கதை, எல்லாரும் சேர்ந்து நம்ம இப்படி சொன்னால் எல்லாரும் சேர்ந்து எழுதும் போது ஒரே பேர் வந்து சொன்னோம்னா இந்த இந்த விஷயம் வந்து நம்ம வெளியே சொல்ல மறைச்சு நம்ம சொல்கிறதே மோட்டிவேஷன் பண்ணிட்டோம்னா சபை எங்கேயோ போயிடும், நிறைய ஃபண்ட் வரும், நம்ம நல்லா இருக்கலாம் ஆக போகலன்னு சொல்லி சொன்ன அந்த கட்டுக்கதையை உருவாக்கி இன்னைக்கு எஸ்டாப்ளைஸே பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், ஏஜி சபை சார்ந்தவர்களாக இருந்தால் யோசிக்கும் யோசிங்க அடுத்த செய்தி பிரதரனுக்கும் எனக்குள்ள சமூகத்தை பேச போகிறேன். இதுக்கு அந்நியபாசிக்கு விட வேணும் விடணும் தேடி தேடி அலைஞ்சி கிடையாது, பிரதரில் போய் மாட்டின கதையெல்லாம் இருக்குது, எல்லாம் சொந்த அனுபவத்தில் பேசிகிட்டு இருக்கேங்க. யார் நீங்கள் பேசுனாலும் ப்ரூஃபோட காட்டிக்க முடியும், பக்கத்தில் தான் இருக்குது சபைகள், அந்த ஊழியக்காரங்க தான் இருக்கிறது, எல்லாமே காணிக்க முடியும் சரிங்களா. அப்போது இந்த மாதிரி இருக்கணும்னா அந்த நாங்கள் மெயின் 30 புக்கில் அந்த 24 மூப்பர்கள் கொடுத்து வெளியிடுவோம். நம்ம புக்கில் சத்தியத்தை அறியக்கூடிய நிலைமையிலாம் கிடையாதுங்க, எல்லாம் அரைச்சமாக தான். அன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அஸ்திவாரத்தை போட்டாங்களோ அதைத்தான் இன்னும் பேசி கொண்டிருக்கிற சபை தான் ஏஜி சபை. ஏஜி சபை என்பது ஒரு 300 பேரை கொண்ட குழு இணைந்து தொடங்கப்பட்ட ஒரு சபையை தவிர, இது ஆண்டவர் தான் தொடங்கினார் என்பதற்கு ப்ரூஃப் எல்லாம் கிடையாது, அவங்க ப்ரூஃப் இதுதான் சொல்லி அந்த பேரை வச்சு கொண்டு வந்தாங்க. இதுதான் ஏஜி சபையினுடைய பேக்ரவுண்ட். ஏஜி சபையின் பின்னால் நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறோம், நிறைய விசுவாசிகள் இருக்கிறோம். முதல்ல பெந்தகோஸ் எப்படி வந்துச்சுன்னு ஏஜியுடைய ஒவ்வொன்றா பார்க்கணும், எல்லாம் குழப்பத்தின் இடம் தான் வந்துச்சு. மெயின்லேருந்து ப்ரொட்டஸ்டன்ட் அனுப்புகிற ப்ரொட்டஸ்டன் பிரிஞ்ச பெந்தகோசைகள் வந்து யாருமே யாருடையும் தெரிய இல்லைங்க. ஏஜி என்பது உலகம் மொத்தம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக புனாதி அஸ்திவாரம் போட்டு நல்ல படமெல்லாம் உண்டாக்கி நிறையா ஆஸ்திகளெல்லாம் உருவாக்கி பண்ணலாம். ஏஜி சபையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, குடும்ப பிரச்சனைகள் பிரச்சனைகள் நிறைய இருக்குது, நிறைய பேர் சண்டை போட்டு வெளியே போனவங்க இருக்கிறாங்க, புதுசாக வர்றவங்க இருக்காங்க, நிறைய இருக்குது. அதனால் இப்போ பேச வரும்போது அது பர்சனல் லைஃபு உபதேச விஷயங்களில் அதனுடைய மெயின் முக்கியமான காரியங்களை சொன்னேன். தமிழ்நாட்டில் ஏஜி பாஸ்டருடைய பர்சனல் அனுபவங்களை சொன்னேன். பீகாரில் ஏஜி சபை சார்ந்தவங்களுக்கு ஃபண்டு நிறைய வருதுங்க, மிஷினரியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃபண்டு வருது, தமிழ்நாட்டில் அப்படிப்பட்டவங்களுக்கு நிறைய ஃபண்டு வந்து கேள்விப்பட்டேன். வெளிநாட்டில் நிறைய பேர் வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க. ஏன்ட்டே ஸ்டார்டிங்கில் நீங்கள் சேர்றீங்களா சொல்லலாம் கேட்டாங்க, நம்ம முடியாது சொல்லிட்டோம். ஃபண்டு முக்கியம் கிடையாது, எங்களுக்கு
சத்தியம்தான் முக்கியம் சொல்லி வெளியே வரணும். ஏஜி சபையும் என்னுடைய அனுபவம் பேசி கொண்டிருப்பது அப்போஸ்தலன் பிரான்சிஸ் ஜேவியர் விடுதலை ஹைதராபாத். சத்தியத்தையும் அறிவியல். ஏன் சத்திய தியான பயிற்சியும் வேணும்னா, எல்லாருமே தியாலஜிக்கலாக போகிறோம், தியரியாக போயிட்டு இருக்கோம். யாரோ என்றைக்கோ நமக்கு சொல்லி கொடுத்தது, யாரோ என்றைக்கோ போட்டு வச்ச அந்த இதுக்கு மேலே கட்டிகிட்டு இருக்கோம். யார் என்ன கட்டடத்தை கட்டணும்னு நமக்கு தெரியாது, யார் எப்படி பின்பற்றணும் நமக்கு தெரியாது, வசதி யாரும் பின்பற்றது கிடையாது. ஏன்னா எல்லாமே மண்டைகளை ஃபிக்ஸ் ஆகி போச்சு. என் மண்டைகளை இதுதான் இருக்குது அப்படின்னா அதே தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வெளிப்படைய நம்ம வர்றதில்லை, நம்ம ஓப்பன். ஆனால் அந்த மாதிரி நம்மளை மண்டையை மழுங்கடிச்சிட்டாங்க. அதனால் ஓப்பன் மைண்டாக வெளியே வந்து உலகத்தில் தெய்வத்துவத்தை தெய்வத்துவமாய் காண்பித்து அனுபவ நேரத்தில் வார்த்தை வார்த்தையை போதித்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவது தான் சத்திய மார்க்க பயிற்சி மையத்தினுடைய மிக முக்கியமான தரிசனமாக இருக்கு. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கவலை இல்லை, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். பிரைஸ் லார்ட். அடுத்த செய்திக்காக காத்திருப்போம். நன்றி.